உலகம் இன்றில் நிறைய சுவாரஸ்யமான செய்திகளை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம். இந்த முறை வந்து ஈரோ வீக்லி நியூஸ் இணையதளத்திலிருந்து இந்திய இளைஞர் சாதனையை சார்ந்த ஒரு செய்தினே சொல்லலாம். என்ஐடி பாட்னாவைச் சேர்ந்த 23 வயது மாணவரான தபலா நாதமுனி அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறார்னா, உலகத்திலேயே மிகச்சிறிய வேக்கம் கிளீனரை கண்டுபிடிச்சி கின்னஸ் சாதன புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. இவர் இதற்கு முன்பே இந்த மாதிரியான அட்டெம்ப்டில் வந்து செஞ்சுருக்கிறார். 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவில் உள்ள வேக்கம் கிளீனரை வந்து அவர் இதுக்கு முன்பு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே 2020 வந்து 1.76 சென்டிமீட்டர் அளவில் கண்டுபிடிச்சார். இப்போ அதை விட ரொம்ப சிறிய அளவில் வேக்கம் கிளீனரை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார் நாதமுனி. 2 முறை தோல்விக்கு பிறகும் வெற்றிகரமாக இன்னும் சிறிய அளவு அப்படின்னு வேக்கம் கிளீனரை கண்டுபிடித்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் வந்து இடம் பிடிச்சிருக்கிறாரு. அதை வந்து பாராட்டி ஈரோ வீக்லி நியூஸ் இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இங்கிலாந்திலிருந்து வெளிவரும் இண்டிபெண்டன்ட் இணையதளத்திலிருந்து, இது வந்து ரொம்ப ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி அப்படின்னு, இந்த உயிரினங்கள் விலங்குகள் அதற்கு இருக்கிற புத்திசாலித்தனம் அப்படின்றது உலகையை வியக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் டால்ஃபின் பற்றி ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி வந்திருக்கு. டால்ஃபின் வந்து ரொம்ப புத்திசாலிமான உயிர்கள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த டால்ஃபின் என்ன பண்ணுது அப்படின்னா, தனக்கு தேவையான ஒரு உற்சாகம் பெறுவதற்கான போதை உற்சாகத்தை பெறுவதற்கு பஃபர் மீன் நரம்பிலிருந்து சில வித வேதிப்பொருள்களை எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்துட்டு அது வந்து ஒரு போதை உற்சாகத்தை பெறுது அப்படின்னு. அந்த அளவு வந்த பிறகு அதற்கு மேல் உட்கொள்ளாமல் அந்த பஃபர் மீனை வந்து இன்னொரு டால்ஃபினுக்கு வந்து அது கொடுத்து அதையும் நீயும் வந்து என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி அதை கடத்துது அப்படின்னு சொல்லி, ரொம்ப புத்திசாலித்தனமான அந்த டால்ஃபின் நடவடிக்கையை பற்றிய அந்த செய்தியை வந்து இங்கிலாந்திலிருந்து வெளிவரக்கூடிய இண்டிபெண்டன்ட் இணையதளம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த செய்தி வந்து நியூஸ்கை இணையதளத்திலிருந்து, இது ரோபோக்கள் பற்றி. ரோபோக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு அசாதாரணமான சூழலில் அதனுடைய அந்த சென்சரி இஷ்யூ ரோபோக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைசீலியம் காளானை பயன்படுத்தி ரோபோக்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் விஞ்ஞானிகள் வந்து ஈடுபட்டு வராங்க. அதை தான் அவங்க செய்திகளில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உயிருள்ள காளானை கொண்டு இயற்கையாக எதிர்வினை செய்யும் ரோபோக்களை உருவாக்க முயன்று வருகிறார்கள். இப்போ இந்த ரோபோக்களில் செலுத்தப்படுகிற அந்த காளான் பாசிகள் ஒளி போன்ற அந்த சென்சரி, அந்த சமிக்கைகளுக்கு தொடுதலுக்கும் இயற்கையாகவே எதிர்வினை புரியும் அப்படின்றாங்க. இந்த ரோபோ ஆய்வில் வந்து இது ஒரு முக்கியமான நகர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.